இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க நம்மாழ்வார் விருதுடன் ரூபாய் 5 லட்சம் பரிசு. வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஆஸ்கர் விருது பெற்ற ஆவணப்பட இயக்குநருக்கு ரூபாய் 1 கோடி ஊக்கத்தொகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பாஜகவின் திட்டங்கள் அதிகார வர்க்கத்துக்குரியவை, காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்கு உரியவை என ராகுல் காந்தி பேச்சு. டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் கடுமையான நில அதிர்வு, பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், மாணவ மாணவியர்கள் என அனைவரும் கட்டிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் இன்று காலை 11 மணிக்கு கிராம சபை கூட்டம், சர்வதேச தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு உத்தரவு. நடப்பாண்டில் கூட்டுறவு கடன் 14,000 கோடி ரூபாய் வழங்க ஏற்பாடு, வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. காவிரி படுகை பெருந்திட்டத்திற்காக 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மேலும் காவிரி பாசன ஆறுகள் மற்றும் வடிகால்களை தூர்வார 90 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் தகவல். கரும்பு விவசாயிகளுக்கு கொள்முதல் விலையுடன் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன்னுக்கு ரூபாய் 195 ரூபாய் வழங்கப்படும், மேலும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டத்திற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழகத்தில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க 82 கோடி ரூபாய் செலவில் சிறுதானிய திருவிழா, மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரேஷன் கடையில் 2 கிலோ கேழ்வரகு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. தொடரை நிர்ணயிக்கும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட், இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் சென்னையில் இன்று பல பரீட்சை.